எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் தசாபக்தியும் திருமண பொருத்தமும் அப்படிங்கிறது இன்றைய நேரடி தலைப்பு இதுல வந்து மிக மிக முக்கியமாக தசாபக்தி தான் வாழ்க்கையில ஜாதகத்துல ஃபைனலா வர வேண்டியது கடைசியா எல்லாத்துலயும் தசாபக்தியில திருப்பி 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 கங்கை எப்படி கடலில் சேருகிறதோ ஆறுகள் எப்படி கடலில் சேருகிறதோ எல்லாவற்றிலும் ஃபைனல் டெஸ்டினேஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதனின் எதிர்காலம் என்பது கடைசியாக இறுதியாக அங்கே தசாபக்தியில் வந்து முடியுது அப்போ அந்த தான் வந்து நீங்கள் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் தசாபக்தியை கணிக்க தெரியலனா நமக்கு வந்து ஜோதிடத்தில் என்ன ஜாதகத்தில் கணிப்புகள்னு தெரியலன்னு அர்த்தம் எப்போ எந்த மாதிரியான தசாபக்திகள் வரும் பொழுது பொருத்த வேண்டும் பொருத்தக்கூடாது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தசாபக்தியும் திருமண பொருத்தமும் அப்போ இந்த ஏகதசைன்றதை மாணவர்கள் தெளிவாக மனசில் வச்சுக்கணும் அது மாதிரியான எந்த விதமான குப்பையும் வேறொன்றும் கிடையாது இப்போ தரத்தில் மகம் நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார் மகம் ஐந்து வருடம் உணச்சிக்கலாம் சுக்கரன் இருபத்தி அஞ்சு சூரியன் முப்பத்தி ஒன்று சந்திரன் நாற்பத்தி ஒன்று இவருடைய இந்த அமைப்பில் ஏதேனும் ஒரு நிலையில் ஆறுக்குடையவர் ஏழில் இருக்கின்ற காரணத்தினால் ஏழாம் அதிபதி பலவீனம் சுக்கரனோ அங்கே போடக்கூடாது ஏழாம் அதிபதி எட்டில் மறைந்து ஏழாம் அதிபதி எட்டில் மறைந்து இந்த ஏழாம் அதிபதியோடைய சனி சேர்ந்து ஏழாம் அதிபதி பலவீனமாகி இந்த மாதிரியான அமைப்புகளில் சந்திர தசையில் செவ்வா பக்தியிலேயோ ராகுபக்தியிலேயோ சந்திரனுக்கு எட்டாம் இடத்துல இவர் டிவர்ஸ் ஆயிருப்பார் இவர் டிவோர்ஸ் ஆயிருக்கும் டிவோர்ஸ் யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி டிவோர்ஸ் ஆகின்ற ஜாதகத்திற்கு யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி டிவோர்ஸ் ஆகிற ஜாதகத்திற்கு இப்ப நான் வந்து வழக்கமாக நம்ம நம்ம வகுப்பு ஸ்பீடப் ஆக போகுது இப்ப நான் இது வந்து ஒரு உதாரண ஜாதகம் போட்டிருக்கேன் இந்த உதாரண ஜாதகத்திற்கு இது டிவோர்ஸ் ஆகும்னு கொடுத்துட்டேன் இந்த உதாரண ஜாதகத்திற்கு டக்குன்னு சொல்லணும் அன்பு மாணவர்களே இந்த ஜாதகத்திற்கு சந்திரதசை செவ்வாய் பக்தி சந்திரதசை ராகுபக்தி சந்திரதசை சனி பக்தியில் எங்கேயாவது கல்யாணம்னு டிவோர்ஸ் ஆகும் ஏன்னா சந்திரன் செவ்வாய் சந்திரன் ராகுல டிவோர்ஸ் ஆகும் சஷ்டாஷ்டகம் வேற இருக்குன்றதுனால எப்போ கல்யாணம் ஆகிருக்கும் சந்திரதசையில் இவருக்கு சுக்கரபக்தி வருது கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வயசு முப்பத்தஞ்சு வயசுல அப்போ அவர் இருப்பார் இந்த முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசுல இவர் டிவோர்ஸ் கிடையாது இவருக்கு கல்யாணம் ஆகலை இவருக்கு கல்யாணம் ஆகலைன்றதுக்கான க கற்பனை ஜாதகம்தான் இவருக்கு கல்யாணம் ஆகாததுக்கான இந்த ரீசன் என்ன ராசிக்கு எட்டில் சனி லக்னத்திற்கு ஏழில் செவ்வாய் ராசிக்கு ஏ லக்னத்திற்கு ஏழில் செவ்வாய் ராசிக்கு எட்டில் சனி ஐந்தாம் அது ஐந்தாம் இடத்துல ராகு கேதுக்கள் ராகு கேதுக்களோடு அங்கே ஏழாம் அதிபதி இந்த இடத்துல லக்னாதிபதி நீச்சமாக இருக்கிறார் எதையும் தரக்கூடிய லக்னாதிபதி தாம்பத்திய சுகத்தை பாக்கியத்தை தரக்கூடிய லக்னாதிபதி நீச்சமாகின்ற நிலைமையில் ஒரு மனிதருக்கு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வயசுக்கு பிறகு தான் கல்யாணம் ஆகும்னு சொல்கிறேன் இந்த இடத்துல சத் சந்திரதச சுக்கரபக்தி போன இதில் சூரியதச சக்கர சுக்கரபக்தியில் திருமணம் ஆயிருக்கும்னு சொன்னேன் இந்த இடத்துல சந்திரதசை சுக்கரபக்தியில் இவருக்கு ஆகக்கூடாது இவருக்கும் ஆனால் வரும் சந்திரனுக்கு அப்புறம் வருகின்ற செவ்வாய் சரியாக இருக்காது இவருக்கு சந்திரதசை சுக்கரபக்தியில் கல்யாணம் ஆகக்கூடாது என்னங்க இப்படி சொல்கிறீங்க சூரியதச சுக்கரபக்தியில் கல்யாணம் ஆகும்னு சொன்னீங்களே என்னங்க நீங்கள் ஏதோ மாற்றி மாற்றி போய் பேசுறீங்க ஏங்க அப்படி பேசுகிறீங்க போன கும்பலக்கணத்திற்கு சூரிய தசை சுக்கரபுக்தியில் கல்யாணம் ஆகும்னு நான் சொன்னது கலத்திர ஸ்தானாதிபதியோடைய தசை ஏழாம் அதிபதியோட தசை ஏழாம் அதிபதியோடைய தசையில் கலத்திர கா ஸ்தானாதிபதியோட தசையில் கலத்திர ஸ்தான காரகனுடைய புக்தியில் கல்யாணம் நடக்கும் அது வந்து நீடிக்காது ஏன்னு சொன்னால் கலத்திரக்காரகன் கெட்டு இருக்கிறார் கல்யாணம் நடக்கும் இந்த இடத்துல கல்யாணம் நடக்க இந்த இடத்துல கல்யாணம் நடக்காது ஏன் நடக்காதுன்னா அட்டமாதிபதி இந்த இடத்துல தான் அட்டமாதிபதி என்பவருக்கு திருமணம் கொடுக்கணும்னு அவசியம் கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை ஏழாம் அதிபதி திருமணத்தை கொடுப்பார் அதற்கு பிறகு வில்லங்கத்தை கொடுப்பார் இங்கே எட்டாம் அதிபதியாகி அவர் அமர்ந்து பாக்கியத்துல ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து இந்த இடத்துல ஒரு நிலையில இருள் நிலையில அமர்ந்து சூரியனை கூட இங்கே எங்கன்னா போட்டுக்கோங்க இன்னும் கொஞ்சம் அமாவாசை அமைப்பாக போட்டுக்கோங்க ஆறாம் அதிபதி தனுசு லக்னத்திற்கு வில்லங்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த கும்பலக்கணத்துக்கு சுக்கரம் வேற இந்த தனுசு லக்னத்துக்கு சுக்கரம் வேற இவர் ஆறாம் இடத்தை அப்படியே பார்த்தார்னா வில்லங்கத்தை கொடுப்பார் இந்த இடத்துல ஆறு எட்டில் கல்யாணத்தை கொடுக்காம சந்திரன் சுக்கரனில் நோயி நொடி வில்லங்கம் திருமணம் நைட்டே நின்று போது ராத்திரியில் நின்று போது இந்த மாதிரி இல்லை தான் என்ன நடக்கும்னா கல்யாணத்துக்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரெண்டுங்க தண்ணி அடிச்சுட்டு போதை அடிச்சுட்டு சண்டை போட்டு கல்யாணமாக நின்று போய்டும்ல பொண்டாட்டியும் அது என்னது மா மணமகனும் மணமகளும் சண்டை போட்டிருக்க மாட்டாங்க ஆனால் ஃப்ரெண்டுங்க கல்யாண மண்டலத்தில் சண்டை போட்டுக்கிட்டாங்க பெரிய சித்தப்பா அடிச்சுக்கிட்டாரு காலையில் கல்யாணம் நின்றுச்சுன்னு சொல்கிறதுல அந்த மாதிரி தான் சந்திரதச சுக்கரபுக்தியில் சுக்கரன் தன்னுடைய காரகத்துவத்தின் வழியே ஆதிபத்தியத்தின் அல்ல சுக்கரன் தன்னுடைய காரகத்துவத்தின் வழியே ஆறாம் இடத்து வில்லங்கங்களை கொடுக்க வேண்டும் என்பதால் பொதுவாகவே அன்பு மாணவர்களே தனுசு லக்கணத்திற்கும் மீனலக்கணத்திற்கும் சுக்கர தசையில் சந்திரபுக்தியும் சந்திர தசையில் சுக்கர புக்தியும் கடுமையான கெடுபலன்களை அவர்களுடைய பாபத்துவத்திற்கு ஏற்ப தரும் ஆனால் இந்த இடத்துல ஒரு சுக்கரன் ஒரு சந்திர அதியோகமோ ஒரு குருவின் பார்வையோ அவனைத்தையும் நீக்கும் ஆனால் நான் அப்படி போடலை எப்படி திருமணத்தை நடத்தக்கூடாது எந்த நேரத்தில் திருமணம் ஆகாது எந்த நேரத்தில் போய் ஒரு இடத்துல பலிகடாக ஆகும் எந்த நேரத்தில் நம்ம பொருத்தம் பார்க்கும்போது உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் ஒரு இடத்துல எந்த நேரத்தில் உஷாராக இருக்கணுன்றதை மட்டும்தான் இப்போ நான் சொல்லித்தரப்போகிறேன் ஆணுக்கு ராசிக்கு எட்டில் சனி பொருத்தம் பார்க்கும்போது ராசி லக்னத்திற்கு ரெண்டுக்கும் வந்துடணும் ராசிக்கு எட்டில் சனி லக்னத்திற்கு ஏழில் செவ்வாய் சந்திர தசையில் சுக்கர எட்டாம் அதிபதியுடைய தசையில் ஆறாம் அதிபதியோட எட் ஆறாவது வீட்டை தொடர்பு கொண்ட சுபரான ஆறாவது வீட்டை வளப்படுத்துகின்ற சுபரான சுக்கரபுக்தி நடக்குது ஒன்றரை வருஷத்துக்கு அப்போ ஒன்றரை வருஷத்துக்காக இருபது மாதத்துக்கு நடக்கும் இருபது மாதத்திற்கு நடக்கின்ற சுக்கிரன் தன்னுடைய சுக்கிரன் தன்னுடைய ஆதிபத்தியம் காரகத்துவத்தின் வழியே அவர் அங்கே அசிங்கம் கேவலம் வம்பு வழக்கு போன்றவைகளை செய்வார் அவருடைய காரகத்துவம் என்ன தாம்பத்திய சுகம் அவருடைய காரகத்துவம் பெண்ணு அவருடைய வழி மனப்பெண் வழி பெண் வழி கடன் ஆதிபத்தியம் என்ன கடன் நோய் அமைப்பு எட்டாம் இடத்துடைய அமைப்பு என்ன வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து இவ்வளோதாங்க சந்திரதச சுக்கரகுதி உங்களுக்கு தெரிஞ்ச சந்திரதச சுக்கரகுதி நடந்தவங்களுடைய ஜாதகெல்லாம் வாங்கி பாருங்கள் அவங்க உங்க ஏற்ற மாதிரி முப்பத்தி நாலு வயசில் இப்படித்தான் நடக்கும் சரி இது வந்து ஆணுடைய ஜாதகம் இந்த இடத்துல எப்படி இந்த இந்த ஜாதகத்திற்கு நான் எந்த நேரத்துலையும் கல்யாணம் பண்ணாதேன்றவன் இது அப்படியே பொறுத்தான் எப்படி தெரியுமா வரும் இந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு டிவோர்ஸ் நடக்கும் இந்த டிவோர்ஸ் நடக்கிற பெண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்கும் அந்த குழந்தைக்கு தகப்பனை பிரியக்கூடிய அமைப்புகள் இருக்கும் சூரியன் ராகுவால் சேர்ந்து பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட அமாவாசை அமைப்பில் அவர் பிறந்து அமாவாசை அமைப்பில் பிறந்து சூரியன் சந்திரனும் கூட பாதிக்கப்பட்டு சனி சூரியனை பார்த்தால் இங்கே தகப்பன் இங்கே சிம்மத்தை குரு அமர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அப்போ தகப்பன் உயிரோடு இருப்பார் தகப்பன் உயிரோடு இருக்க இந்த இடத்துல தகப்பன் உயிரோடு இருக்க தகப்பனை பிரிகிறார் இதில் சிம்மமும் இதுவும் வலுத்திருக்கிறதுனால இன்னொரு வரை இந்த குழந்தை அப்பான்னு சொல்லும் புரியுதா இல்லையா பாருங்க இப்போ இங்க பாருங்க இந்த பாருங்க இந்த இடத்துல தகப்பன் இறக்க போகிறார் இந்த குழந்தையுடைய அப்பா இல்லாமல் போக போகிறார் சூரியனை சனி பார்த்து ஒன்பதாம் பாவகத்தில் செவ்வாய் ராகு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த ஜாதகத்தில் ஒன்பதாம் அதிபதி பனிரெண்டில் மறைந்து ஒன்பதாம் காரகர் அமாவாசை சந்திரனுடைய வீட்டில் அமர்ந்து அம்மா ரங்கநாயகி அம்மா எப்படி கணிப்பது இன்னொரு வாழ்க்கை கிடைக்குமா இன்னொன்னா அப்படி ஒவ்வொன்னா எப்படி கணிப்பது டைவர்ஸ் ஆகுதா புருஷன் செத்து போறாரா எப்படி கவனிப்பது திருமணத்திற்கும் அதிபதிகளுக்கும் சம்பந்தம் இல்லை உயிர்காரகத்துவம் ஜடக்காரகத்துவம் என்கின்ற நிலைமையில ஏழாம் வீட்டையும் பதினோராம் வீட்டையும் மூன்றாம் வீட்டையும் தான் நீங்கள் பார்க்கணும் அதுக்கடுத்து நேர சுக்கரனுக்கு வந்துடணும் பா எவ்வளோ பெரிய முக்கியமான பாயிண்ட் பதினோராம் அதிபதி கெட்டார் பரவாயில்லை பதினோராம் வீடு கட்டது பரவாயில்ல ஏழாம் அதிபதி திருமணத்தை கொடுத்தால் பதினோராம் அதிபதி டிவோர்ஸை கொடுப்பார் பதினோராம் அதிபதியும் திருமணத்தை கொடுப்பார் சில லக்கணங்களுக்கு பதினோராம் அதிபதி திருமணத்தை கொடுப்பார் பதினோராம் அதிபதி ஏழாம் அதிபதியுடைய தசாபுக்திகளே வராத நிலையில் பதினோராம் அதிபதி திருமணத்தை கொடுப்பார் மூன்று ஏழு பதினோராம் அதிபதிகள் திருமணத்தை கொடுப்பார்கள் அப்போ அந்த இடத்துல அதிபதிகளை திருமணத்திற்கு பார்க்கின்ற நாம் டிவோர்ஸ் நடப்பதற்கு அதிபதிகளுடைய வீடு என்று சொல்லப்படக்கூடிய அந்த வீடுகளை தான் பார்க்கணும் ஐயோ ரொம்ப குழப்புங்க ஜோசியம் பயங்கரமாக குழப்பம் என்னையா அந்த புது கதையாக கதையாக சொல்கிறாரு நல்லா புரிஞ்சிக்கங்க அதிபதிகளையும் அனைத்து அமைப்புகளையும் திருமணத்திற்கு பார்க்கின்ற நீங்கள் நான் பார்க்கின்ற முறையின் அடிப்படையில் ஏழாம் வீடு பதினோராம் வீடுன்னு வந்துடணும் ஏழாம் அதிபதி திருமணத்தை கொடுத்தால் இந்த இடத்துல தான் வீடு என்ன கொடுக்கும் அதிபதி என்ன கொடுக்கும் என்பதை பொறுத்தது சுக்கரனுடைய வீடு எப்பொழுதுமே தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு பதினோராம் வீடு ஏழாம் வீடு ஏழாம் அதிபதி திருமணத்தை கொடுத்தால் பதினோராம் வீட்டை வைத்து பதினோராம் அதிபதியை வைத்து அல்ல பதினோராம் வீட்டை வைத்து பதினோராம் வீடு பாவத்துவமாக இருந்தால் ஏழாம் அதிபதி நல்லா அந்த பாயிண்டை புரிஞ்சுக்கோங்க ஏழாம் அதிபதி திருமணத்தை கொடுத்துட்டாரு பதினோராம் வீடு அங்கே பாபத்துவமாக இருக்கிறது அங்கே இரண்டாவது திருமணம் நடக்காது பதினோராம் அதிபதி திருமணத்தை கொடுத்து விட்டார் ஏழாம் வீடு பாபத்துவமாக இருக்கிறது நடக்காது டிவோர்ஸ் பா கன்ஃபியூசிங் ஆனா இதை நான் எந்த தூக்கத்தில் எழுப்பி கேட்டா கூட நான் சொல்லுவேன் இந்த வீடு வேறு அதிபதி வேறு என்பதை சில விஷயங்கள்ல உயிர்காரகத்துவம் ஜட அடிப்படையில் மிக தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்கிறேன் கொஞ்சம் அனுபவம் வரணும் தான் அனுபவம் வர வர அந்த கன்ஃபியூசிங் போயிடும் அதாவது பதினோராம் அதிபதி திருமணத்தை கொடுத்தால் ஏழாம் வீடு பாபத்துவமாக இருக்க வேண்டும் டிவோர்ஸ் நடக்காது ஏழாம் அதிபதி திருமணத்தை கொடுத்தால் பதினோராம் வீடு பாபத்துவமாக இருக்க வேண்டும் இவ்வளவுதான்